முதலியார் ஏசிஜிஎஸ் அமரசேகர. இருபதாம் நூற்றாண்டின் இலங்கையில் சித்திர மூலகர்த்தாக்களில் ஒருவரான இவர் 1883 காலி மாவட்டத்தின் தொட்டந்துவை எனும் ஊரில் பிறந்தார். முதலியார் அமரசேகர அவர்கள் கருத்துப்பட கலைஞராகவே படைப்பாக்க துறையில் பிரவேசித்தார். பிரித்தானிய ஆட்சியாளரின் அனுசரணையின் கீழ் நிறுவப்பட்ட இலங்கை கலைச்சங்கத்தின் முன்னோடி கலைஞராக இருந்தார். இவரது சித்திர படைப்புகளில் ஐரோப்பிய கலாநிலைய கலைப்பாணியாகிய யதார்த்தவாத கலை பண்புகளை காணலாம். இவர் தமிழ் சித்திர படைப்புகளுக்காக நீர்வர்ணம் எண்ணெய் வர்ணம் ஆகிய இரண்டு நிற ஊடகங்களையும் பயன்படுத்தியுள்ளார். ஐரோப்பிய கலாநிலைய கலையின் முதன்மையான ஒரு பண்பாகிய தூரநோக்கு முறையை தமது சித்திரங்களின் அடிப்படையாக கொண்டுள்ளார். முப்பரிமாண இயல்புகள் காணப்படும் ஒளி நிழல் தொடர்பான கலாநிலைய அறிவாகிய கியரஸ்கியூரோ கோட்பாட்டை இவரது படைப்புகளில் காண முடிகின்றது. கலைஞர் முதலியார் ஏசிஜிஎஸ் அமரசேகரவினது சித்திர கலை படைப்புகள் சில வருமாறு: தொழிலின்மை, பேயோட்டியின் மகள், பூனை குட்டி, ரீட் மாவத்தை, அரசு தலைவர்களின் மெய்யுருக்கள். பேயோட்டியின் மகள் தற்போது கொழும்பு தேசிய கலாபவனத்தில் காணப்படுகின்றது. இவ்வோவியம் கேன்வஸ் துணியில் எண்ணெய் வர்ணத்தை ஊடகமாக கொண்டு வரையப்பட்டுள்ளது. இவ்வோவியத்தில் உள்ள பேயோட்டியின் மகள் சாந்தி கிரியைகளுக்குரிய உடைகளை அணிந்த நிலையில் காணப்படுகின்றாள். அச்சமடைந்துள்ள விதம் இந்த ஓவியத்தில் காட்டப்பட்டுள்ளது. மனிதனின் அக உணர்வுகளை காட்டும் யதார்த்த பாணி மற்றும் இயல்புகளின்படி ஆச்சரிய மற்றும் மறைந்த நிலை கருப்பொருள்களை கொண்ட கற்பனையான ஒரு விடயத்தை கருப்பொருளாக கொண்டு இக்கலை படைப்பின் வெளிப்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது. ஓவியத்தில் காட்டப்பட்டுள்ள தீச்சுவாலை, வேடமுகம், பெரிய அளவுடைய நிழல் ஆகியன மூலம் ஒட்டுமொத்த கலைப்படைப்பின் வெளிப்பாட்டு தன்மையும் நாடக பாங்கான தன்மையும் காட்டுகின்றது. இவ்வோவியத்தின் வர்ண பயன்பாட்டில் கியரஸ்கியூரோ நுட்பமுறை கையாளப்பட்டுள்ளது. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வர்ணங்கள் ஒரு தனி நிற பண்புகளை கொண்ட வர்ணங்கள் ஆகும். பய உணர்வு வெளிப்பாட்டுடன் முன்னணி, மத்திய அணி, பின்னணி என ஒழுங்கமைக்கப்பட்டு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. தச்சனின் வீடு ஊடகம் கேன்வஸ் துணியில் எண்ணெய் வர்ணத்தால் வரையப்பட்டுள்ளது. தற்போது கொழும்பு தேசிய கலாபவனத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தச்சனின் வீட்டில் நிலவும் வறுமை நிலையை காட்டுவதற்காக மிகச் சிறப்பாக மனித உருவங்களும் வர்ணங்களும் கையாளப்பட்டுள்ளன. எண்ணலினூடாக வீட்டினுள் புகும் ஒளி மூலம் தச்சனது வீட்டாரின் முகங்களில் தோன்றும் உணர்வுகள் மிகச் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளன. கியரஸ்கியூரோ நுட்பமுறையில் முப்பரிமாண இயல்புகளுடன் காட்டப்பட்டுள்ளது. ஒரு தனி நிற பண்புகளை கொண்ட வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கலாநிலைய இயற்கைவாத யதார்த்தவாத பாணியை பின்பற்றி மனித உருவின் அழகும் உள்ளுணர்வுகளும் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது. தளத்தினை முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதி என பிரிக்கப்பட்டு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இவ்வோவியம் சோக உணர்வு வெளிப்பாட்டுடன் வரையப்பட்டுள்ளது.
பார்த்தேன்.